கடந்த புதன்கிழமை பங்கு சந்தையில ஒரு மரண அடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வரலாறு காணாத வீழ்ச்சியை வந்து HDFC வங்கி, தனியார் வங்கி, முன்னணியில் இருக்கக்கூடிய வங்கி, அந்த வங்கி சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100,000 கோடி ஒரே நாளில் அந்த வங்கி வந்து அதனுடைய சந்தை மதிப்பை இழந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, சந்தை மதிப்பில் அந்த வங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கு. 2020 கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது கூட இந்த வங்கி இந்த மாதிரி ஒரு இழப்பை சந்திக்கலை. இது முதலீட்டாளர்களும் மற்றும் சிறு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர்கள் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இழப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருள் விற்பனைக்கு வருது அப்படின்னா அந்த பொருளை வாங்க ஆள் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து விலை குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு நம்ம தக்காளி எடுக்கிறோம், தக்காளி அதிக விளைச்சல் அதிகமாக விற்பனைக்கு வருது, 10 லாரி லோடு வர வேண்டிய இடத்துல 100 லாரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அன்னைக்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்ற தக்காளி கிலோ 5 ரூபாய்க்கு வந்துடும். இதுதான் வந்து அன்றைய பங்கு சந்தையில் நடந்திருக்கு. இதனால் முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய அளவு நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. ஏன் HDFC-உடைய பங்கு மிக அதிக அளவுக்கு விற்பனை ஆகிருக்கு, எதனால் அதை யாரும் வாங்க முடியல, பங்கு சந்தையில் மிகப்பெரிய ரத்த ஆறாக ஓடுது அப்படின்னு பங்கு சந்தை நிபுணர்கள்லாம் கணித்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. ஒவ்வொரு பேங்க் நிஃப்டியும் வந்து மிகப்பெரிய அளவில் ரெட்டில் போயிட்டுருக்கு. இந்த நிலை எப்போது மாறும், HDFC-உடைய இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. கடந்த புதன்கிழமை பங்கு சந்தை ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தடைச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக பேங்க் நிஃப்டி என்று சொல்லப்படக்கூடிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட வங்கிகளுடைய பங்குகள் மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கு. HDFC-உடைய பங்கு மட்டும் கிட்டத்தட்ட 8.35% வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட 100,000 கோடி, அதாவது 100,000 கோடி அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட மொத்த இழப்பு அப்படிங்கிறத நான் சொல்லலை. பங்கு மதிப்பில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 16,00,000 கோடி மதிப்பிலான பங்குகள் இருக்குது. அந்த 16,00,000 கோடி மதிப்பிலான பங்குகளில் 100,000 கோடி அவங்க இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8.35% வந்து அவங்களுடைய பங்கு மதிப்பு இழந்திருக்காங்க. இது வந்து பேங்க் நிஃப்டி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், பேங்குகள், இந்த மாதிரி பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதில் பேங்க் நிஃப்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வங்கிகளில் இது HDFC வந்து ஒரு மிக முக்கியமான வங்கி. இந்த வங்கியோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதில் மட்டும் 76% அப்படிங்கிறாங்க. ஸோ 76% அந்த வீழ்ச்சி அடைந்த பங்குகளில் பேங்க் நிஃப்டியில் 76% வந்து HDFC பங்குகள் மட்டுமே வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் HDFC பங்குகள் மட்டுமே வீழ்ச்சி அடைந்திருக்கு, ஏன் HDFC-உடைய நிலைமை சரியில்லையா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு சாதாரண மக்களுக்கு நமக்கு ஏற்படும். ஆனால் விஷயம் அது அல்ல. பொதுவாக நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், பொதுவாக FPI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை முதலீடு செய்யக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம். அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இந்த HDFC வங்கியில் முதலீடு செய்திருந்தார்கள். அவர்கள் பல்வேறு நாட்டுடைய சார்ந்தவர்கள். அவர்கள் வந்து அந்தந்த நாட்டு சூழலுக்கு ஏற்ப, அந்தந்த நாட்டு பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப தங்களுடைய முதலீடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய ஃபினான்சியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, இல்லை பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய அட்வைசர்ஸ்கள் அந்த நாட்டு ஒவ்வொரு நாட்டுடைய நிதி நிலைமைக்கும் அந்த நிறுவனத்துடைய நிதி நிலைமைக்கும் ஏற்ப அவர்களுடைய முதலீடுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய அளவில் இந்த FBI என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அவங்க ரிட்டர்ன் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்து தங்களுடைய பணத்தை எடுக்கிறாங்க. அப்போது ஒரு பெரிய அளவிலான FBI-ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா 500,000 கோடிக்கு வந்து பங்குகளை வாங்கக்கூடிய ஆட்கள், 10,000-15,000 வாங்க மாட்டோம், வாங்கினாலே கிட்டத்தட்ட 50 லட்சம், 60 லட்சம், 1 கோடி, 50 கோடி, 100 கோடி அப்படின்னு பங்குகளை வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள். ஸோ அவங்க மொத்தமாக விற்கும்போது அதை வாங்குறதுக்கு ஏற்றார் போல் பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தக்காளி அதிக அளவில் விற்பனைக்கு வருது, வாங்க ஆள் இல்லை அப்படின்னா தக்காளி விலை குறைஞ்சிரும். இதுதான் அங்கே வந்து பங்கு சந்தையில் நடந்திருக்கு. இது வந்து ஒரு நிரந்தரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த எது கேட்டாலும் பங்கு சந்தை ரியாக்ட் பண்ணும். நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு சின்ன மழை பெஞ்சால் கூட காய்ச்சல் வந்துடுது,
அதே மாதிரி தான் பங்கு சந்தை எதற்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணும். சும்மா ஒரு நாட்டில் ஒரு தலைவர் ஒரு இறந்து போனாருன்னா கூட அதுக்கு ஏற்றாது போல் ரியாக்ட் பண்ணும். ஒரு ஒரு தலைவர் ஒரு பங்கு சந்தையை பற்றி ஒரு ஒரு ட்வீட் போட்டால் கூட அதற்கு கூட இந்த பங்கு சந்தை வந்து ரியாக்ட் பண்ணும். எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மழை பெஞ்சால் கூட எப்படி ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குதோ அதே போலத்தான் பங்கு சந்தையும் அதை சேர்ந்தது தான். அளவிற்கு அதிகமாக ஹெச்டிஎஃப்சியுடைய பங்குகள் விற்பனைக்கு வரும்போது அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை. ஸோ அப்போ அந்த பங்குகள் வந்து அப்படி சடசடசடமென்று குறைந்து விடுகிறது. பெரிய அளவிலான அளவு விற்கும் போது யாரும் வாங்கணும் இல்லையா? ஸோ அதான் அங்கு நடந்திருக்கு. மேலும் இந்த ஹெச்டிஎஃப்சி நிறுவனத்துடைய மூன்றாவது காலாண்டு முடிவுகளும் வெளியானது. அந்த காலாண்டு முடிவுகள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி அந்த ஒரு வங்கியுடைய செயல்பாடுகள் அதனுடைய முடிவுகள் வரவு செலவுகளை கணிக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் வந்து கணிச்சிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் தேர்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 33.5% அளவிற்கு வளர்ச்சியை கண்டிருக்கு. அதாவது என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்ட்ஸும் எதுவுமே இல்லை, கடன் வசூலிப்பும் கரெக்டாக போயிட்டுருக்கு, லோன்ஸ் வந்து கொடுக்குற அளவும் வந்து அதிகரித்து கொண்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஏன் இந்த தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வங்கி அப்படின்னாலே வட்டி தான், வட்டி கடை தான். அவங்க என்ன வட்டி வருது, அந்த வட்டிக்கு வர்ற அமௌண்ட் என்ன, அகைன்ஸ்ட் எவ்வளோ செலவாகுது, ஸோ அது செலவு பண்ணது போக எவ்வளோ இருப்பு இருக்குது, இதுதான் கணக்கு, சிம்பிள் கணக்கு. வட்டியில் வர்ற வருமானம் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ இருப்பு இருக்குது, இது வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அசட்ஸ். அதாவது ஒரு வட்டிக்கு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா வங்கிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கொலாட்ரலாக ஒரு அசட்டை, அதாவது ஒரு வந்து அசையா சொத்துக்களை வாங்கி கொண்டு தான், வீடு இடங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க கோடிக்கணக்கான தொகைகளை. கொலாட்ரல் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களை போல் தனியார் வங்கிகள் மிகப்பெரிய அளவில் லோன் கொடுப்பதில்லை. ஸோ அப்போ அவங்க வாங்கி வச்சுருக்கிற அந்த கொலாட்ரலுக்கும் அவர்கள் கொடுத்தக்கூடிய அந்த லோன் தொகைக்கும் அந்த லோன் தொகைக்கு எதிராக அவர்கள் வாங்கிய அந்த வட்டிக்கும் அந்த வட்டிக்கு எதிராக இவர்களுடைய செலவினங்கள் போக இருக்கக்கூடிய தொகை மிகவும் குறைந்தளவு. அதாவது இந்த வங்கியுடைய வளர்ச்சி இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது 3.5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கணித்து கொண்டிருக்கின்றன. இது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னமும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃபிஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து கருதி இருக்கிறார்கள். ஸோ இது காரணமாகத்தான் அவர்கள் நிறைய பேர் வந்து அந்த அவர்களுடைய ஷேரை வந்து விற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய பொருளாதாரம் 5% வளரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சைனாவுடைய பொருளாதாரம் 5% வளரும் அப்படிங்கிறது வந்து உலக நாடுகள் மிகப்பெரிய அந்த கணிக்கக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே நம்பலை. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா, சைனாவுடைய பொருளாதாரம் மிகவும் ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்குது, அவங்க சொல்கிறது எல்லாமே சும்மா வெறும் காற்றடைத்த பை, உள்ளே ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ சைனாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்குது, அதை அவர்கள் மறைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து முன்னணி பொருளாதார நிபுணர்களும் அதை கணிக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு வளர்கிறதுக்கு என்ன காரணம், அதாவது மெட்ராஸ் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வில்லனாக இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா படைபலம். அதாவது படைபலம்ங்கிறது என்னென்னா கூட்டம், நம்மளை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்மளை சுற்றி எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது சைனாவுடைய பலமே அந்த நாட்டுடைய மக்கள் தொகை தான். ஸோ அவ்வளோ மக்கள் தொகை இருக்கும்போது அந்த நாட்டில் அவ்வளோ பெரிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் வளர்கிறதுக்கு அந்த நாட்டு வங்கிகள் அந்த அரசு கொடுத்த ஒரு ஊக்கமும் அதான் காரணம். தற்போது சைனாவுடைய மக்கள் தொகை வந்து குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு. இது வந்து அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உகந்ததல்ல, ஏன்னா மக்கள் தொகையை வைத்து தான் அந்த நாடு வந்து இவ்வளோ பெரிய அளவில் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை இல்லைன்னா அந்த நிறுவனங்களில் வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள், அதன் மூலமாக உற்பத்தி குறையும், உற்பத்தி குறைந்தால் வணிகம் குறையும், வணிகம் குறைந்தால் பணம் குறையும், மொத்தத்தில் பைசா வராது. இதுதான் சிம்பிள், மக்கள் தொகை குறைஞ்சிட்டால் ஆள் இருக்காது, வெளியூர்லேருந்து ஆளை கூப்பிடணும், துபாய் சவுதி மாதிரி வெளியூர்லேருந்து கேரளாவிலேருந்து ஆளை கூப்பிடணும். ஸோ அதனால் அது மிகப்பெரிய நாளாகும், வளர்ச்சிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத தான் சொல்ல வர்றாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை சைனாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் அது வந்து அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா அமெரிக்கா வந்து வட்டி விகிதத்தையும் அவங்க வந்து குறைக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஹெச்டிஎஃப்சியுடைய வங்கி ஒரே நாள் 1,00,000 கோடி வீழ்ந்தது அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கும் மக்கள் பொதுமக்கள் பார்க்கறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரிந்தாலும் சந்தையை பொறுத்த வரைக்கும் இது நிரந்தரமானதல்ல. சந்தை எப்போது வேணாலும் உயரும், எப்போது வேணாலும் இறங்கும். இது அந்த நிறுவனத்தினுடைய ஏற்பட்ட
ஒரு சின்ன விஷயம்தான். இது விரைவில் சரியாகி அந்த நிறுவனம் மீண்டும் பழைய நிலைமை அடையும். பொதுவாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பங்குகளை நீங்கள் துணிந்து வாங்கலாம், எந்தவித ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வங்கி ஹெச்டிஎஃப்சி. மிகப்பெரிய அளவிலான வீட்டுக்கடன்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி, இந்த மூணு நிறுவனங்களுமே அந்த முதல் இடத்துல வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் ஹெச்டிஎஃப்சி இருந்தாங்கன்னா அடுத்த மாதம் எல்ஐசி, அடுத்த மாதம் எஸ்பிஐ, இந்த மூன்று நிறுவனங்களும் தான் மாறி மாறி அந்த முதலிடத்திற்கான போட்டியில் இருப்பார்கள். ஸோ ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவு ஒரு தற்காலிக பின்னடைவு தான், நிரந்தரமான பின்னடைவு இல்லை. அந்த நிறுவனம் ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அந்த பங்குகளை நீங்கள் துணிந்து வாங்கலாம் அப்படின்னு தான் பங்குச்சந்தை நிபுணர்கள் சொல்கிறாங்க. எப்படி அதானி நிறுவனத்தின் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்ததோ, அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை இன்னமும் செபி நிறுவனம் விசாரித்து சொல்லவில்லை. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் இந்த விசாரணையை செபி நிறுவனத்தால் செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. பட் அதற்குண்டான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் என்னும் இல்லை. செபி வந்து அதனுடைய நிலையிலிருந்து மாறாது, ஒரு நடுநிலையான ஒரு நிறுவனமாக செயல்படும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்புகிறோம். நானும் அதைத்தான் நம்புறேன். பட் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, எல்லா நிறுவனங்களையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களை செபி நிறுவனம் கண்டிப்பாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதற்கென்று மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் இந்த செபி நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. அவர்களும் கண்டிப்பாக அதை மானிட்டர் செய்வார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அவர்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவில் அந்த நிறுவனங்களை ஆய்வு செய்து அவர்களுடைய புக்கையும் செக் பண்ணி அதற்கேற்றாப்போல் மக்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடணும். ஸோ அதை செய்தார்கள் என்றால் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும். ஆனால் நிறுவனங்களுடைய காலாண்டும் அவங்களுடைய ஆண்டு அறிக்கையும் வந்து பொது வெளியில் வெளியிடப்படுது. அதாவது ஹெச்டிஎஃப்சி போன்ற நிறுவனங்களில் ஒரு மாபெரும் நிறுவனம், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிடுறார்கள். ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி எளிதாக மிக விரைவில் அந்த நிறுவனம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சரிவு பாதைக்கு செல்லாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ப்ளூ சிப் நிறுவனம் தான் ஹெச்டிஎஃப்சி நிறுவனம். ஸோ இந்த பின்னடைவு ஹெச்டிஎஃப்சி நிறுவனத்துக்கு ஒரு தற்காலிகமான பின்னடைவு. அந்த பின்னடைவிலிருந்து அந்த நிறுவனம் மீண்டும் விரைவில் வரும். நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் துணிந்து ஹெச்டிஎஃப்சி நிறுவனத்துடைய பங்குகளை வாங்கலாம், அதில் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.